ओम श्री महागणपतये नमः। ओम श्री बालगुरुनाथाय नमः। गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். இப்போ நாம 2022 உடைய பலாபலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். சோ இந்த 2022 வெள்ளிக்கிழமை இரவு, கிழமைங்கிறது வெள்ளிக்கிழமை இரவு. சோ அன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 1 பாதத்துல சந்திரனுடைய பிரவேசமானது இருக்கிறது. சோ அன்னைக்கு திதி எடுத்தலக்கம் கிருஷ்ணபக்ஷ த்ரயோதசி திதி. கரணங்கிறது வணிகரணம். அன்னைக்கு இருக்கக்கூடிய யோகம் கண்டநாம யோகம்னு பேரு. சோ இப்பேற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள்ல 1/1/2022 ஆனது ஆரம்பிக்க போறது. சோ ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல என்ன கிரக நிலைகள், அன்னைக்கு இருக்கக்கூடிய லக்னம் என்ன அப்படிங்கறத முதல்ல நாம பார்க்கலாம். கன்னியா லக்னம், விருச்சிக ராசியில கேது சந்திரன் செவ்வாய், தனுசு ராசியில சூரியன் சுக்கிரன், மகரத்துல புதன் சனி, கும்ப ராசியில குரு, ரிஷபத்துல ராகு. சோ இப்பேற்பட்ட கிரக நிலைகள் சஞ்சரிக்கிறது. சோ இதுல என்ன ஒரு விசேஷம்னு கேட்டாங்கனாக்கா, இந்த 2022ல ரெண்டு விதமான கிரக பெயர்ச்சிகள் வரப்போறது. ஒன்னு குருவினுடைய மாற்றம் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும், ராகு கேத்துவனுடைய மாற்றமானது ரிஷப ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ராகுவும், விருச்சிக ராசியிலிருந்து துலா ராசிக்கு கேத்துவும் பிரவேசம் வரப்போறது. ஸோ இந்த அவுட்டர் பிளானு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் ஏப்ரல் மாசத்துல அடுத்தடுத்த நாளில் ஒரு வரப்போறது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டாங்கனாக்கா, இந்த 2022 ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல நல்ல ஒரு லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமானதும் இருக்கு. அது மட்டுமல்லாமல் சசிமங்கள யோகம், அதாவது சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடியது சசிமங்கள யோகம். என்னதான் சந்திரன் நீச்ச ராசியில் இருக்கும்பொழுது இந்த வருஷமானது ஆரம்பித்தாலும் அவருக்கு நீச்ச பங்க ராஜயோகம். ஏன்னா இந்த சந்திரனோட அந்த ஸ்தானாதிபதியான செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனாலையும், கேத்து வந்து குஜவத் கேத்துகு அப்படின்னு சொல்லுவா, கேத்து வந்து செவ்வாயினுடைய பலனையும் கொடுக்கும். அப்போ இந்த செவ்வாய் கேத்து சந்திரனுடைய காம்பினேஷன்ல இந்த 2022 ஆரம்பிக்க போறது. ஸோ அது மட்டுமல்லாமல் லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஏன்னா அந்த புதன் சனியினுடைய சேர்க்கையும் சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கையும் லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறது பேர். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இருக்கக்கூடிய வருஷம் வர்றதுனால, இதுக்கு முன்னாடி இவ்வளவெல்லாம் சிரமங்கள் உலகத்தில் ஜனங்களுக்கு ஏற்பட்டதும், அது வியாதியாக இருக்கட்டும் பலவிதமான பீதிகளாக இருக்கட்டும், அதெல்லாமே இந்த 2022 படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த கிரக சஞ்சாரமானது எடுத்து காட்டுறது. அதனால் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த 2022 படிப்படியாக குறையக்கூடிய காலம். இப்போ நிமராஜில் எடுத்தனக்கா 2022ங்கிறது 6 நம்பர்னு சொல்லுவோம். 6ங்கிறது சுக்கரனுக்கு உண்டான நம்பர். சுக்கரங்கிறது கலைக்கு அதிபதி. அந்த சுக்கரன் மேலே சொன்ன மத்தில சூரியனும் சுக்கரனும், ஏன்னா அந்த காலபுருஷனுடைய ஸ்தானத்தை எடுத்தனக்கம் சூரியன் சுக்கரனுடைய காம்பினேஷன் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9 இடத்துல இருக்கிறதுனால அந்த லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் காலபுருஷனுடையது. கன்னியா லக்னத்துக்கு எடுத்தாங்கக்கா, இந்த காம்பினேஷன் ஆஃப் புதன் அண்ட் சாட்டன், புதன் அண்ட் சனியினுடைய காம்பினேஷனுங்கிறது இன்னொரு லக்ஷ்மி யோகத்தை. ஸோ அப்போ லக்னத்தை எடுத்தாரோ லக்ஷ்மி யோகமானது இருக்கிறது. காலபுருஷனுடைய தத்துவத்தை எடுத்தாரும் ஒரு லக்ஷ்மி யோகம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வருஷமானது ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகமானது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக நம்பலாம். ஸோ எவ்வளவு ஒரு பணங்காசு சமங்கள் இருந்தாலும் அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தினால கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதையும் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டேன்னாக்கா, இந்த கலைத்துறைன்னு சொல்லணும், இந்த ஆர்ட்ஸ் பீரியடில் இருக்கக்கூடியவா, ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கக்கூடியவா, இந்த காம்படிஷனில் கலந்துக்கக்கூடியவா, இவளுக்கு எல்லாமே இந்த 2022ங்கிறது ஒரு பரிபூரணமான ஒரு அமோகமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷங்கிறது நாம் தாராளமாக நம்பிக்கையோடு அந்த காலத்தை நாம் இருக்கலாம். ஏன்னா ரெண்டு விதமான கிரகங்கள் நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறதுனால ஸோ நிச்சயமாக அவளுக்கெல்லாம் ஒரு நல்லது பண்ணும். இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொதுவான பலன் எப்படி இருக்குது, இந்த 12 மாதத்தில் எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், எதில் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும், எதில் நம்ம யாரோட கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான பலனை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ டிரான்சிட் அந்த பிளானட்ஸை நம்ம வந்து பார்த்தோம். இப்போ மகரத்துக்கு வருவோம். மகரங்கிறது
உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் ஓரளவுக்கு அவுட்டர் பிளானட்ஸும் சரி இன்னர் பிளானட்ஸ் அந்த ஒன்பது கிரகங்களுமே ஒரு நல்ல இடத்துல தான் அந்த டிரான்சிட்டுங்கிறது ஓரளவுக்கு அமையிறது. ஸோ அதெல்லாம் நாம் பார்க்கும்போது இந்த 2020-21 விட இந்த 22 ஒரு நல்ல யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் அந்த வருஷம் கூட இவாளுக்கு சொல்லலாம். ஏன்னா நம்ம சொல்ல மாத்திர நியூமராலஜியில் ஆறாம் நம்பர்னு சொல்ல முடியல, ஆறாம் நம்பருக்குரிய சுக்கரன். ஏன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரங்கிறது யோகக்காரகன். ஸோ அந்த யோகக்காரகன் தான் இந்த வருஷத்தில் லக்ஷ்மி யோகம் ஏற்படக்கூடிய ஸ்திதியிலையும் இருக்கு. அதனால தான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்தோன்னாக்கா ஜீவனம் வேலை. ஸோ இந்த வேலையில் உள்ள வாழ்க்கை நம்ம எடுத்தோம்னாக்கா இதுவரையில் இந்த வேலை பளு படிப்படியாக குறைஞ்சிரும். அதுவும் இந்த 3 மாதம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும். அது மாதிரி கவர்மெண்ட் ஆர் பேங்கிங் செக்டர் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் அந்த ப்ரமோஷனை எதிர்பார்த்துருப்பா, அந்த மாதிரி ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவாள்னா இந்த வருஷத்தில் நல்ல ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பல பேருக்கு இட மாற்றம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸும் இவாளுக்கு ஒரு அனுகூலமாகவும் இருக்கும். அது வந்து நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் இவாளுக்கு அமையும். அந்த மாதிரி வழும்பொழுது இவாள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணிட்டு எடுத்து நல்லக்கா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வேலையில் அவளுக்கு வந்து கிடைக்கும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவா என்ன பண்ணலாம், இந்த வருஷம் அதிகப்படுத்தலாமா அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன்னாக்கா நல்ல கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள் நல்லா இருக்கிறதுனால பிஸ்னஸை விரிவுபடுத்தலாம். விரிவுபடுத்துறதுக்கு நம்ம ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வெளிநாட்டில் ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கூட நாதாரணமாக பண்ணலாம். அது மாதிரி ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் உள்ளவ இந்த வருஷம் பார்த்தனா ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம், அதுவும் எஸ்பெஷலி ஜூலை டு டிசம்பருக்கு பார்த்தல அதில் ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசி. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் பையிங் அண்ட் செல்லிங் அந்த மாதிரி பண்ணலாம். அதுலேயும் இவாளுக்கு நல்ல ஒரு லாபமானது கிடைக்கும். இப்போ ரியல் எஸ்டேட் உள்ள வாளுக்கு எடுத்தனாக்கா இந்த வருஷம் தாராளமாக எபோவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். பல பேருக்கு விற்காமல் சில இடங்கள் நின்று போயிருக்கும், அந்த மாதிரி இடங்கள்லாம் கூட இந்த வருஷத்தில் விற்று போயிடும். அதே மாதிரி புது வெஞ்சரும் இவாளுக்கு வரும். பட் என்ன புது வெஞ்சர் என்னென்னா நல்ல இடமாக இருக்கும். ஆரம்பிக்கும் போது சுறுசுறுப்பாக ஆரம்பித்து அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு டல்னஸ் அப்படிங்கிறது வரும். அந்த டல்னஸ்ங்கிறது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 4 மாதம் மாத்திரம் கொஞ்சம் டல்லாக இருக்கும் ரியல் எஸ்டேட் உள்ளவா. ஸோ அந்த பீரியடில் கொஞ்சம் இவா கேர்ஃபுல்லாக இருந்தாள்னாக்கா ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டத்துலேயோ எந்த ஒரு கெட்டது இதுலேயும் மாட்டிக்காமல் இவள் அதுலேருந்து தப்பிச்சுண்டு மீண்டு வந்துடலாம். அதில் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் எடுத்தோம்னாக்கா இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்குது. குழந்தைகள் படிக்கிறதுக்கு சரி, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு சரி, இப்போ 10th எழுதலாம், +2 எக்ஸாம் வரலாம், காலேஜ் எக்ஸாம் வரலாம், அதெல்லாம் எப்படி இருக்குமா அப்படின்னு சில பேர்லாம் நினைக்கலாம். நிச்சயமாக அந்த குழந்தைகள்லாம் நல்ல மார்க் வாங்குறது மட்டும் இல்லாமல் அவள் நினச்ச குரூப்பும் கிடைக்கும். காலேஜ்லேயும் நல்ல காலேஜில் ஒரு அட்மிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் மேலே படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா பார்த்தல அவளுக்கும் ஒரு டாப் ரேங்கிங் காலேஜ் அந்த top 10 காலேஜ்னு சொல்ல பார்த்தல ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்னு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனில் போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இந்த ராசியில் இருக்கிறவளுக்கு இருக்குது. அதே மாதிரி கடத்துகிற ஸ்தானத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா சில பேருக்கு குடும்பத்தில் சுப விரயங்கள் கல்யாணம் நடக்கலாம். இதுவரைக்கும் சில பேருக்கு குழந்தைகள் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் நாளாக இருக்கலாம், தள்ளி போயின்னு இருக்கலாம், அந்த மாதிரி டிலே இஷ்யூன்னு சொல்ல பார்த்தா குழந்தைகள் ஏற்படுறதுக்கு அதெல்லாம் கூட இந்த 2022 நல்ல ஒரு குழந்தைகள் புத்திர சந்தானம் ஏற்படக்கூடிய ஒரு கிரக நிலைகளும் இந்த வருஷத்தில் மகர ராசியில் உள்ளவாளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ இந்த மகர ராசியில் உள்ளவா இன்னமும் சில நல்லதை அனுபவிக்கிறதுக்கும் சில சின்ன சின்ன கெடுதல்களை குறைச்சிக்கிறதுக்கு இவா என்ன பண்ணலான்னு கேட்டனாக்கம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அம்பாவை வந்து தரிசனம் பண்ணலாம். அவள் வீட்டுக்கிட்ட எந்த ஒரு அம்பாள் கோவில் இருந்தாலும் அந்த அம்பாளுக்கு நெய் விளக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நெய் விளக்கு ஏற்றுன்னு வந்தாக்கம்
சில இடைஞ்சல்கள்லாம் வந்தா கூட அந்த இடைஞ்சல்லேருந்து இவ மீண்டு வந்து நல்லதையும் அந்த எண் ரிசல்ட்டுன்னு சொல்ல பார்த்தல அந்த எண் ரிசல்ட்டு கூட இவளுக்கு அனுகூலமாகவும் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவான ஒரு பலனை பார்த்தோம். ஸோ இந்த வருஷத்தில் என்னன்னு கேட்டோம்னாக்கா எல்லாருமே ஒன்று வந்து பண்ணலாம். ஏன்னா இந்த வருஷம் வந்து கண்டநாம யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தில் இந்த ஜனவரி 1/1/2022 வர்றது. ஸோ அதுக்கு இந்த வருஷம் முழுக்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா மகிழ மரம், அந்த மகிழ மரத்தை முடிஞ்சிருந்தா நித்தியப்படியும் வீட்டுக்கிட்ட இருக்கா நித்தியம் கூட அந்த மகிழ மரத்தை பிரதட்சணம் பண்ணுறது, அந்த மகிழ மரத்துக்கு ஒரு பூஜை பண்ணி ஒரு தேங்காய் வத்தில் பார்க்க வச்சு சூட சம்பரானி காமிஞ்சு வழிபட்டு வர்றது, இந்த வருஷம் முழுக்க அந்த மரத்தை ஆராதனை பண்ணுறது, எல்லா விதத்துலேயும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே அது வந்து நல்லது கொடுக்கும். ஸோ வெள்ளிக்கிழமையும் வர்றதுனால முன்னாடி நம்ம சொல்லாமல் இருக்கோம் லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறது. அப்போ லக்ஷ்மியினுடைய ஆராதனை, அப்போ லக்ஷ்மி சகஸ்ரநாமம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், இதை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி பிரதி மாதத்தில் வரக்கூடிய மாதத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் அந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ லக்ஷ்மி சகஸ்ரநாமம் அதை வந்து படிக்கிறது, ஸ்ரீ சுக்தம் படிக்கிறது, புருஷ சுக்தம் படிக்கிறது, நாராயண சுக்தம் படிக்கிறது, இதெல்லாம் இந்த வருஷத்தில் பொதுவாக எல்லா ராசிக்காரனுமே பண்ணின்னு வந்தாங்கனாக்கா எல்லா விதமான சுகத்தையும் இந்த வருஷத்துடைய கிரகங்கள், ஏன்னா அந்த பஞ்சாங்கம்னு சொல்லலாம், இப்படி சில யோகங்கள் இருக்கிறதுனால இந்த ஸ்பெஷல் தெய்வத்தை அனுகூலம் பண்ணின ஆதரிச்சாங்கனாக்கா இவளுக்கு எல்லா விதமான யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் இதை வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பாருங்க, இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் அவள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம்னு சொல்ல பார்த்தல, அப்படி எல்லாருக்கும் இந்த யோகமானது கிடைக்கணும். ஸோ அது எல்லாம் கிடைக்கிறதுக்கும் என்னுடைய பாலகுருநாதன்கிட்ட நான் பிரார்த்திச்சுக்கிறேன்.